எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எவ்ரிவான். என்னோட பேர் கௌரவ் காலை. நிறைய இடத்துல கௌரவ் கலைன்னு சொல்லிடுவாங்க, அதனால கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக்கிறேன். கௌரவ் காலை. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மனோஜ் சார், அலிதா மேமுக்கு நான் தேங்க் பண்ணால் அது வந்து என் அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே வந்து அலிதா மேம் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம், மனோஜ் சார் ஒர்க் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி தெரில. நான் டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போனேனோ அப்படி தான் ஷூட்டிங்கும் போனேன். ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஜாலியாக தான் போனேன். திட்டெல்லாம் பெருசாக நான் வாங்கினதில்லை. அது திட்டுறதுனாலும் டீச்சர்ஸ் திட்டினா வாங்கி தானே ஆகணும், அந்த மாதிரி தான். அப்புறம் நித்திலன் சார் வந்திருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரெண்டு விஷயத்தில் நான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஊரில் தேட்டர் வச்சுருக்கோம், மகாராஜாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் மென்மினிக்கு. அப்புறம் கத்திஜா, அவங்களோட மியூசிக் வந்து நான் வந்து இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன். ஆனால் லைக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவங்க மியூசிக். அவங்க லைக் நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க ஆனால் அவங்க ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ஸ்வீட்டாக. அப்புறம் கோஸ்டாஸ் பிரவீன், எஸ்தர், அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஐ மீன் கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு ரெண்டு மூணு பசங்க எங்க கூட ஒர்க் பண்ணாங்க. பிரீக்ஸா ஸ்கூல் பேர், பிரீக் ஸ்கூல் பசங்க ஒரு நாலஞ்சு பேர். அது போக சர்வேந்திரான்னு ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து, டான்ஸர் பிரவீன், அவன் இப்போ யூகேயில் இருக்கான். அவனுங்களாமும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவானுங்க. அவனுங்களுக்கும் அவனுங்களை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. தேட்டர்ஸில் சார் படம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தேட்டர் வச்சுருக்கனால சொல்கிறேன் சார், நல்ல படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் ரொம்ப சூப்பராக பண்ணும் சார். நம்ம படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் வித் ஆல் யூர் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் இவ்வளோ பேசினேன் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நானே இவ்வளோ நேரம் அவ்வளோதான் யோசிச்சுட்ருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் நான் பிரவீன் கிஷோர். அப்புறம் இது என்னோடய செகண்ட் படம், அதாவது ஃபஸ்ட் படமும் மேம் கூட தான். இந்த படத்துக்கும் சரி, எல்லா ஃபஸ்ட் படத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படிலாம். ஆனால் அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு. ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சார்லாம் இல்லைன்னா இது இங்கே வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அப்புறம் நான் இப்போது காலேஜில் MBBS பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பெருசாக லீவ் இருக்காது, செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னுலாம் நினச்சேன். ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ப்ளஸ் மேம் வந்து இது யார வேணாலும் வச்சு பண்ணியிருக்கலாம். லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது. ஸோ யார வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணலை. அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிருக்கல. மேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு தர். அப்புறம் இது மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா, லைக் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும். மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணதே மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள். லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்கும்போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம். அப்படி தான் இருந்ததே தவிர ரொம்ப ஒரு பயமாகவோ இப்போ இருக்க மாதிரி ஒரு நர்வஸாவோ எதுவுமே இல்லை. மேம் ரொம்ப நன்றி மேம் சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நித்திலன் சுவாமிநாதன் சார், மகாராஜா, இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் மேம் கத்திஜா மேம் சாங்ஸ்லாம் வந்து நான் சொன்னும் இல்லை, எல்லோரும் இப்போ தான் கேட்டோம். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் சாங் கேட்டேன், அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. அண்டு ஆல்ரெடி சோல்ஃபுல்லான மூவிக்கு இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர் அண்ட் கௌரவ், கௌரவ் கூட நான் போகிற வருஷம் பிபி பண்ணேன். அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் வாஸ் நைஸ் வாக்கிங் வித் தர், பிகாஸ் அவங்க என்ன தான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியராக இருந்தாலும் அது வந்து பெருசாக காட்டவே மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இதாக இருந்தாங்க, ரொம்ப இந்த எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ. ஓகே, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சிரிஷா பாகவத்லா, ஐ திங்க் ஐ ஷுட் மென்ஷன் தட். யா, அண்ட் கத்திஜா ஹேஸ் பீன் மை ஃப்ரெண்ட், பட் டு லிசன் டு ஹர் ஆஸ் அ கம்போசர் இஸ் ரியலி ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா ஷி இஸ் அ வெரி நேச்சுரல் பர்சன். ஹர் மியூசிக் reflects that genuinity and the kindness and the soulfulness is reflected in her music. And to include me in that movie and in all the songs, thank you so much Khadija, it means a lot to me. And
when I saw the trailer, I didn't feel like the music is separated from the trailer. It's like it gelled so much. So once again, I had an amazing feel here, and I'm sure even in the theaters, it's going to be amazing. Thank you so much. I've had the privilege of watching this film last year, a couple of snippets, and such a phenomenal work Halitha ma'am has done. And I'm just really glad to be a part of it. Working with Khatija was really very amazing. This happens to be her first film as a composer, but doesn't seem like it. I mean, the songs are so beautiful, her vision is there. The song I recorded for the film was done last year, and I think it was part of the background score first. And then it, you know, became part of the album. It got extended. And it was so beautiful to look at the whole process as such. The shots that Halitha ma'am has done, the magic she has done in the film is really very amazing to look at. And I'm really very happy to be a part of this amazing project. And the actors, oh my God, you guys have done an amazing, amazing job. Starting from you guys who are here, height-wise, I mean. And then looking at you grow all this way was so amazing. I mean, such a visionary, Halitha ma'am. I'm really happy, really very happy. I've said it out loud a couple of times, but I'm going to say it again. Really happy to be a part of this film. Thank you.